ஹரியானா மாநிலம் ரோக்டக் பகுதியை சேர்ந்த இளம் பெண்தான் நீலம், 23. இவர் சோனிபட் பகுதியை சேர்ந்த சுனில் என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் நீலம் கனடாவில் வேலை செய்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். அவர் அதற்காக சர்வதேச ஆங்கில மொழி சோதனை முறை IELTS தேர்விலும் தேர்ச்சி பெற்று கனடாவுக்கு சென்றுள்ளார். அங்கு வேலையும் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் நீலத்தை திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி இந்தியாவுக்கு அழைத்துள்ளார் சுனில். அதன்படி கடந்த ஜனவரியில் இந்தியாவுக்கு வந்த நீலம் ரோக்டக்கில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் காதலனை சந்திக்க ரோனிபட் வந்துள்ளார். அதன் பிறகு நீலம் திரும்பி வரவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த நீலத்தின் பெற்றோர்கள் சுனில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரும் மாயமாகியிருந்தார். பின்னர் அவரது குடும்பத்தினர் கனவூர் காவல் நிலையத்தில் காணவில்லை என புகாரும் அளித்தனர். ஆனால் போலீசார் விசாரணை உதவாததால் பெண்ணின் குடும்பத்தினர் ஹரியானா உள்துறை அமைச்சரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க அழுத்தமும் கொடுத்துள்ளனர். பின்னர் இந்த வழக்கானது பிவானியில் உள்ள குற்ற புலனாய்வு முகாமுக்கு மாறியது. CIA விசாரணை நடத்தி வந்த நிலையில் சுனிலை கண்டுபிடித்து கஸ்டடியிலும் எடுத்தனர். அதில் அவர் நீலத்தை கொலை செய்துவிட்டு காலி இடத்தில் குழி தோண்டி புதைத்ததாக பகீர் கிளப்பியுள்ளார். அதாவது திருமணம் செய்த பிறகு தான் ஏற்கனவே திருமணமாகி குழந்தைக்கு தந்தை என்பதை நீலம் அறிந்துவிட்டார் எனவும், இதனால் தங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டதால் தான் அவரை கொலை செய்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். உடனே அதிகாரிகள் சுனில் சொன்ன இடத்திற்கு சென்று தோன்றி பார்த்ததில் சுமார் 10 அடி குழிக்குள் மனித எலும்புகள் இருப்பது தெரியவந்தது. இதனை கைப்பற்றி ஆய்வுக்காக அனுப்பியும் வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து CIA அதிகாரிகள் இளைஞர் மீது கொலை மற்றும் சட்டவிரோத கைத்துப்பாக்கிகளை வைத்திருந்தது உள்ளிட்ட வழக்குகளையும் பதிவு செய்தும் உள்ளனர். மேலும் சுனில் மீது ஏற்கனவே குற்ற வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.